கோல்ட் வெயிட் எவ்வளோ, ஸ்டோன்ஸ் வெயிட் எவ்வளோன்னு கிளியரா இருக்கும். வேஸ்டேஜும் டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான். சோ நம்பி வாங்கலாம். NAC Jewelers, டிநகர் மற்றும் மயிலாப்பூர். நமது சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. May 4, 2022 சுபக்ரது வருடம் சித்திரை மாதம் 21 நாள் புதன்கிழமை, சதுர்த்தி திதி சுபமுகூர்த்த தினம், நட்சத்திரம் மிருகசீரிடம், அக்னி நட்சத்திர ஆரம்பம், சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம், மேஷம், சகோதரர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும், புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்கள், வியாபார பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும், எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும், திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள், உற்சாகமான நாள் என்று. அஸ்வினி ஆதாயம் உண்டாகும், பரணி லாபகரமான நாள், கிருத்திகை பாராட்டுகள் கிடைக்கும், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். ரிஷபம், எதிர்பாராத சில செலவினங்களின் மூலம் சேமிப்பு குறையும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை செய்து முடிவுகளை மேற்கொள்வீர்கள், நண்பர்களின் சந்திப்பு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும், புதிய நபர்களிடம் பேசும்பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும், வியாபார பணிகளில் முதலீடும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும், போட்டி நிறைந்த நாள், கிருத்திகை சேமிப்பு குறையும், ரோஹிணி மகிழ்ச்சியான நாள், மிருகசீரிடம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள். மிதுனம், தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும், உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும், வியாபார பணிகளில் மாறுபட்ட சிந்தனைகளின் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள், தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும், அமைதி வேண்டிய நாள், மிருகசீரிடம் அனுசரித்து செல்லுங்கள், திருவாதிரை நம்பிக்கை மேம்படும், புனர்பூசம் ஈடுபாடு அதிகரிக்கும், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். கடகம், வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும், பூர்வீக சொத்துக்களை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும், குழந்தைகளின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும், நீண்ட நாட்களாக தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள், நண்பர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், ஓய்வு நிறைந்த நாள், புனர்பூசம் சிந்தனைகள் மேம்படும், பூசம் அலைச்சல்கள் உண்டாகும், ஆயில்யம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு. சிம்மம், உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள், சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும், தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும், வரவு மேம்படும் நாள், மகம் ஒத்துழைப்பு ஏற்படும், பூரம் ஆதரவு கிடைக்கும், உத்திரம் ஆதாயகரமான நாள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். கன்னி, அரசு சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் மறையும், புதிய முயற்சிகளில் அனுபவம் கிடைக்கும், சகோதரர்களின் வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கும், வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும், அறிமுகம் கிடைக்கும் நாள், உத்திரம் இழுபறிகள் மறையும், ஹஸ்தம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், சித்திரை போட்டிகள் குறையும், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். துலாம், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும், நுணுக்கமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள், வாழ்க்கை துணைவரின் மூலம் விரயங்கள் ஏற்படும், உயர்கல்வி தொடர்பான தேடல்கள் அதிகரிக்கும், நிதானம் வேண்டிய நாள், சித்திரை மகிழ்ச்சியான நாள், சுவாதி ஆர்வம் மேம்படும், விசாகம் தேடல் அதிகரிக்கும், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம். விருட்சகம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும், தாய்மாமன் வழியில் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படக்கூடும், மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும், எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும், உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயல்படுங்கள், வாழ்க்கை துணருடன் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், விருப்பம் நிறைவேறும் நாள், விசாகம் அலைச்சல்கள் ஏற்படும், அனுஷம் நெருக்கடிகள் குறையும், கேட்டை அனுசரித்து செல்லுங்கள், அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. தனுசு, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும், மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும், புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும், எழுத்து தொடர்பான பணிகளில் கற்பனை திறன் அதிகரிக்கும், கவலை குறையும் நாள், மூலம் மகிழ்ச்சியான நாள், பூராடம் அனுபவம் உண்டாகும், உத்ராடம் கற்பனை திறன் அதிகரிக்கும், அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகரம், வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள், உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு வரவு மேம்படும், புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும், சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும், வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பெருமை நிறைந்த நாள், உத்ராடம் வரவு மேம்படும், திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும், அவிட்டம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம்.
கும்பம் சகோதரர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அவிட்டம் ஆதாயம் உண்டாகும். சதயம் அனுபவம் கிடைக்கும். புரட்டாதி முன்னேற்றமான நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மீனம் உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவை கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார பணிகளில் வாடிக்கையாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மேம்படும். விவேகம் வேண்டிய நாள். புரட்டாதி அனுசரித்து செல்லுங்கள். புரட்டாதி மதிப்பு அதிகரிக்கும். ரேவதி ஒத்துழைப்பு மேம்படும். அதிர்ஷ்டமான விசயத்திற்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம்.